नमस्तेस्तु महामाये श्रीबिनेसुरपूजिते संघचक्र कदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते। வணக்கத்திற்கு உரியவளாகி சகலருடைய சித்தத்தையும் கவர்ந்து விருப்பங்களில் செலுத்தும் மகாமாயை ஆனவள், ஸ்ரீபீடத்தில் நிலைத்து வசிப்பவள், தேவர்களால் வழிபடுபவளும், சங்கு சக்கரம் கதை இவற்றை திருக்கரங்களில் தாங்கியிருப்பவளும் ஆகிய மகாலட்சுமியே, உன்னை வணங்குகிறேன். வணக்கம் நேர்களே, தனாஸ் ரங்கோலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தீபாவளி. தீபாவளிக்கு நிறைய கதைகள் இருக்குது. தீபாவளியை தீ ஒளி அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள்லாம் சொல்கிறாங்க. தீமை அகன்று நன்மை பிறக்கும் நன்னாள். ஒளி என்பது வெற்றியோட அடையாளம், இருள் என்பது தோல்வியின் பொருள். நம்மில் பலருக்கு தெரியும் நரகாசுரனுடைய கதை. நரகாசுரனுடைய உண்மையான பெயர் பவுமன். திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை தொலைச்சி அசுரர்களை அழிக்க போன போது அவருடைய ஸ்பரிசத்தால் பூமாதேவிக்கு பிறந்தவர் தான் நரகாசுரன். அசுரவதத்தின் போது பிறந்தவர் அப்படின்றதுனால இவருக்கு அசுர சுபாவம் இயல்பாகவே இருந்துச்சு. நரன் அப்படின்னா மனிதன், மனிதனாக இருந்தாலும் துர்குணங்கள் நிரம்பியவராக இருந்ததுனால நரக அசுரன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார். அந்த பெயரே நரகாசுரன் அப்படின்னு ஆயிடுச்சு. இவன் தேவர்களுக்கும் மக்களுக்கும் பல்வேறு துன்பங்களை கொடுத்து வந்தானாமா. இதை பார்த்த மகாவிஷ்ணு அவனை கொல்ல நினைச்சாரு. ஆனால் அவன் பூமி தாய்க்கு பிறந்தவன். அவனை தன் தாயை தவிர வேறு யாராலும் கொல்லப்பட முடியாத வரம் பெற்றிருந்தான். அதனால மகாவிஷ்ணு ஒரு தந்திரம் பண்ணாரு. நரகாசுரனை போருக்கு அழைத்தாரு. அவனும் மகாவிஷ்ணு மீது அம்பு எய்தினான். இந்த அம்பு பட்டு மயக்கம் போட்டு கீழே விழறது போல விழுந்தாராமா மகாவிஷ்ணு. இதை பார்த்த சத்யபாமா கோபம் அடைந்து நரகாசுரனை போருக்கு கூப்பிடுறாங்க. சத்யபாமா பூமியின் அவதாரம் அப்படின்றத உணராம அவரோடு நரகாசுரனும் போர் செய்தான். அன்னையோட அம்புக்கு பலியாகி கீழே விழுந்தான். அப்போதான் அவனுக்கு சத்யபாமா அவனுடைய அம்மா அப்படின்னு தெரிய வந்தது. அவருடைய அம்மா கிட்ட, நான் மறைந்த இன்னால மக்கள் மனதில் நிற்கணும், என்னுடைய பிடியிலிருந்து விடுபட்ட தேவர்களும் மக்களும் இந்த நாளை இனிப்பு வழங்கி ஒளிமயமாக கொண்டாடணும் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டாராமா. விஷ்ணுவும் சத்யபாமாவும் அவனுக்கு வரம் கொடுத்தாங்க. இதையொட்டி தான் நரகாசுரன் மறைந்து மகிழ்ச்சி பொங்கிய நாள் தீபாவளி பண்டிகையாக நம்ம கொண்டாடுறோம். இதை கிருஷ்ணலீலை அப்படின்ற புராணம் சொல்லுது. இந்த கதையோட மற்றும் ஒரு தாற்பரியம் என்னென்னா, தந்தையோட வலிமை குறையும் போது தாய் அந்த பொறுப்பனை சுமந்து வெற்றி காண்கிறாள். குடும்பத்தில் கணவனும் மனைவியும் இணைந்து செயல்பட்டாதான் வெற்றியை காண இயலும் என்பதை புராணங்கள் தெளிவாக எடுத்துரைக்குது. மேலும் வால்மீகி ராமாயணத்தில் ராமன் கொடியவனான ராவணன் அழிச்சிட்டு தனது வனவாசத்தையும் முடிச்சுக்கிட்டு மனைவி சீத்தையுடன் சகோதரன் லக்ஷ்மணனையும் உடன் அழிச்சுக்கிட்டு அயோத்திக்கு திரும்பியனால மக்கள் விளக்கேற்றி வரவேற்றாங்க. அதன் தொடர்ச்சியாக தீபாவளி பிறந்து அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு கதையும் இருக்குது. ஸ்கந்த புராணத்தின்படி சக்தியின் 21வது நாள் கோதார கௌரி விரதம் முடிந்து இந்த தினத்தில் தான் விரதம் முடிவடைந்த பின்னர் தான் சிவன் சக்தியை தண்ணில ஒரு பாதியாக ஏற்றுக்கிட்டு அர்த்தநாரீஸ்வரர் உருவம் எடுத்தார். இறைவன் ஜோதி வடிவாக நம்முள்ளேயே இருக்கிறாரு. இந்த ஜோதி வடிவான இறைவனை வழிபடுவதற்கான சிறப்பு நாளே தீபாவளியாகும். தீப வழிபாடு தீபாவளி அப்படின்னு நாம சொல்லலாம். மேலும் ஆணில பெண் சரிபாதியாக இணையும் இந்த நன்னாளினை நினைவுபடுத்துவதற்காக தீபாவளி அமைந்ததாக கூறுது இந்த கந்தபுராணம். தீபாவளி அன்னைக்கு அதிகாலையிலே நீராடி மகாலட்சுமி பூஜை செய்து தீபங்கள் ஏற்றி வீடு நிறைய வைத்தோம்னா லக்ஷ்மி கடாட்சம் கைவர கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு புராணம் சொல்லுது. கிபி 1100 ஆண்டிலேயே தீபாவளி கொண்டாடும் பழக்கம் இந்தியாவில் இருந்திருப்பதா சில வரலாற்று குறிப்புகள்லாம் இருக்குது. கிபி 1117 வாழ்ந்த சாளுக்கிய திருபுவன மன்னன் ஆண்டுதோறும் சாத்தியாயர் அப்படின்ற அறிஞருக்கு தீபாவளி பரிசு வழங்கியதா கன்னடத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டு ஒன்று கிடைச்சிருக்கு. இப்போ 1250 எழுதப்பட்ட லீலாவதி அப்படின்ற மராத்தி நூலில் எண்ணெய் தேய்த்து குளித்து நீராடுவதை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. பொதுவாக ஐப்பசி மாதம் பனி நிறைந்த மாதம், வீடுகள் தோறும் குளிர் அதிகமாக அண்டும் காலம், இருள் கூடும் காலம் அப்படின்னு இதை சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் ஒளியை பெருக்கி உஷ்ணத்தை வீடுகளில் உருவாக்க இந்த பண்டிகையை மக்கள் கடைபிடிக்க தொடங்கியிருக்கலாம் அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க.
தீபாவளி பண்டிகையை இந்தியர்கள் மற்றும் இந்துக்களை தவிர பிற நாட்டவரும் பிற மதத்தவரும் கூட கொண்டாடும் பழக்கம் இருந்திருக்கு. பழங்கால இந்திய மன்னர்கள் இந்துக்களாக இருந்தாலும் முகலாயர்களாக இருந்தாலும் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் மக்களுக்கு பல சலுகைகளும் பரிசு பொருட்களையும் அளிக்கிறத வழக்கமாக வச்சிருந்திருக்காங்க. நம் தமிழ் மன்னர்கள் பண்டைய காலத்தில் ரோம், எகிப்து, பாபிலோன், கிரேக்கம், பாரசீகம் அப்படின்ற பல உலக நாடுகளோட வர்த்தக தொடர்பு வச்சிருந்தாங்க. இந்தியாவிலிருந்து வாசனை திரவியங்கள், மூலிகைகள், யானை தந்தங்கள் எடுத்து போனதாக வரலாற்று நிகழ்வுகள்லாம் சொல்லுது. அந்த வணிக தொடர்பின் போது இந்தியாவிலிருந்து போன பல வணிகர்கள் இடம்பெயர்ந்த நாட்டில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடியிருக்காங்க. பல தேசங்களுக்கு பரவியிருக்கு இந்த தீபாவளி. சீக்கியர்களும் சமணர்களும் கூட இந்த பண்டிகையை வெவ்வேறு காரணங்களுக்காக கொண்டாடியிருக்காங்க. 1577 பொற்கோவில் கட்டுமான பணிகள் துவங்கிய தினத்தை சீக்கியர்கள் தீபாவளி பண்டிகையாக கொண்டாடுறாங்க. சமணர்களோ மகாவீரர் முக்தி அடைந்தனால தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வராங்க. ஐப்பசி மாத அமாவாசை, முன்வரும் திரையோதசி, சதுர்த்தசி, அமாவாசை, அதனடுத்து கார்த்திகை சுக்ல பிரதமை, இந்த 4 நாட்களுமே தீபாவளியுடன் சம்பந்தப்பட்ட நாட்கள். ஐப்பசி மாதம் தேய்பிறையில் திரையோதசி அன்னைக்கு மகாபிரதோஷ பூஜை செய்யணும். அதுக்கப்புறம் யமதீபம் ஏற்றணும். யமதர்ம ராஜாவை மனதால பிரார்த்தனை செய்து அகால மரணம் சம்பவிக்காமல் காக்கும்படி அவரை பிரார்த்திக்கணும். மறுநாள் நரக சதுர்த்தசி அன்னைக்கு நரகத்திற்கு போகாமல் இருக்கவும் ஏற்கனவே நரகத்தில் துன்பப்படுபவர்களுக்கும் அங்கிருந்து விடுபடவும் கடவுளை பிரார்த்தனை செய்யணும். எண்ணெய், அரப்புத்தூள், சந்தனம், குங்குமம், மலர்கள், தண்ணீர், புத்தாடை, இனிப்பு பண்டங்கள், தீபம், இனிப்பு மருந்து, நெருப்பு பொறி ஆகியவற்றுக்கு பூஜை செய்யணும். எண்ணெயில் லக்ஷ்மி தேவியும், அரப்பு பொடியில் சரஸ்வதியும், சந்தனத்தில் பூமி தேவியும், குங்குமத்தில் கௌரியும், புஷ்பத்தில் மோகினிகளும், தண்ணீரில் கங்கையும், புத்தாடைகளில் மகாவிஷ்ணுவும், இனிப்பு மருந்தில் தன்வந்திரியும், இனிப்பு பண்டங்களில் அமிர்தமும், தீபத்தில் பரமாத்மாவும், நெருப்பு பொறிகளில் ஜீவாத்மாவும் நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. இவற்றுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி வணங்கினோம்னா அனைவரும் மனம் குளிர்ந்து ஆசி வழங்கி நம் குடும்பத்தாரை இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து வருவாங்க அப்படின்றது நம்பிக்கை. தீபம் என்றால் விளக்கு, ஆவலி என்றால் வரிசை. அதாவது தீபங்களை வரிசையாக ஏற்றி ஒளிமயமான இறைவனை வழிபடும் புண்ணிய தினமே தீபாவளி. ஒரே விளக்கு ஏனைய விளக்குகளை ஒளி வீசச் செய்யும் அந்த முதல் ஒளியே பரமாத்மா. அதனால் ஒளி பெறும் மற்ற விளக்குகள் ஜீவாத்மாக்கள், ஜீவராசிகள் எல்லாவற்றிற்கும் பரம்பொருளே ஆதார ஒளியாகும். இந்த உண்மையை உணர்த்தும் வகையில்தான் ஒளிவிளக்கு திருநாளாக தீபாவளி கொண்டாடப்படுகிறது. துன்ப இருள் நீங்கி இன்ப ஒளி பெருகட்டும். அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள், பகிருங்கள், மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள். நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.